தக்குவா உள்ளவர், அல்லாஹு பயந்து வாழ்ந்தவனுக்கு வெற்றிதான். இனி தொடங்குது, கண்ண பொத்திரத்தோட தொடங்குது வெற்றி. உலகத்தோர் மாறி, கைசேதம் மாறி, கேவலம் மாறி, தக்குவா உள்ளவனுக்கு இப்ப அல்லா சொல்றார், இன்னலில் முத்தகீன மஃபாஸா. அல்லாஹ் பயந்து நடக்கிறார், வேற யாருக்கும் பயம் இல்லை. அவர் தக்குவா உள்ளவர், இவருக்கு வெற்றியே வெற்றிதான். ஐந்து வகையான வெற்றிகள் அல்லாஹ் சொல்றான். முதலாவது வெற்றி மஃபாஸா. அப்ப நரகத்தோடு தப்பிட்டாரா இல்லையா? அதுதான் எங்களுக்கு தேவை. எங்களை தேவை அதுதான். உலகத்துக்கு நாங்கள் வந்து அதுக்கு தான், வேறொன்றுக்கும் வரல. அதான் நான் சொன்னேன், கடன்கள் இருந்தால் மெல்ல முடிச்சிருங்க, வட்டிகள் இருந்தால் மெதுவாக ஒதுங்கிருங்க, தௌபா செஞ்சு மெது மெதுவாக ஓரமாயிரு, ஹலாலின் பக்கம் வந்துருங்க, ஹிதாயத்தின் பக்கம் வந்துரு. முதல் மஃபாஸா, வெற்றியே வெற்றி தான். முதலாவது இரண்டாவது ஹதாயிக், தோட்டங்கள். உலகத்தை ஒரு தோட்டமும் இல்லை, ஒரு காணியும் இல்லை, கூலி வீட்டில் வாழ்ந்த பிரச்சனை இல்லை, உடுவில்லை பிரச்சனை இல்லை. ஹதீக்கத்தினுடைய பன்மைதான் ஹதாய், தோட்டங்கள். கிரேப்ஸ் தோட்டங்கள், சும்மா தோட்டமும் இல்லை. என்ன, அந்த காலத்தில் தாயிப்பில் இருந்த கிரேப்ஸ் தோட்டம் தான் சாபாக்களுக்கு விருப்பம். தோட்டம் வாங்குறது காசு இல்லை. உத்துபா ஷைபாக்னா பெரிய பெரிய தோட்டம் காவிரிகள்கிட்ட. இவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை, திங்கை வசதி இல்லையே. ரசூலுல்லா கூட காஞ்சரைச்சி சாப்பிட்டு வாழ்ந்த நபி தானே. இறைச்ச காய வச்சு வசதி இல்லாமல் சாப்பிட்ற ஏழைகள் அந்த காலத்தில். அவ கிரேப்ஸ் தோட்டம் எல்லாம் எங்களுக்கு இல்லையே என்று கவலைப்பட்ட ஆக்களுக்கு தான் நல்லா இறக்கினான். பெரும்பெரும் தோட்டங்கள், கிரேப்ஸ் தோட்டங்களை தருவோம். இரண்டாவது, மூன்றாவது, وكواعب أترابا. كواعب حور عين பெண்கள். كواعب என்றால் மார்பலகிகள். كواعب என்றால் மார்பலகிகள் என்றால் என்ன? கீழே தொங்காத மார்புகள். கவாயிப் என்றார் செவளமாக்கள் சொல்றாங்க. மாதுளம்பழம் இருக்குமே, மாதுளம்பழத்துடைய முன் அதனுடைய முன் பகுதி எவ்வாறு அழகாக இருக்குமோ அது போன்ற மார்பலகிகள். ஏன் அல்லாஹ் இதை சொல்லும் எங்களுக்கு? அங்க எல்லாம் ரெடியா இருக்கு, இங்க ஒரு நஜீஸ் எல்லாம் பார்த்துருக்காது. இந்த ஒரு நஜீஸ் எல்லாம் இறங்கி நீ நரகவாதியாயிடாத. ஒரே வயதில் உள்ள, ஒரு கொஞ்சாதி இல்ல, ஒரு வைப்பு இல்ல, பல வைப்பா. அத்ராபா ஹதீஸ்ல வருது, சொர்க்கத்துடைய ஒரு கட்டிடம் 60 மைல். 60 மைல் என்ற தர்கா டவுன்ல இருந்து கொழும்பு, கொழும்புக்கும் வாங்கிட்டு சரி, இங்கிருந்து பாபு மாத்திர 60 மைல். தர்கா டவுன்ல இருந்து மாத்திர வரைக்கும் உள்ள ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வைஃபை வச்சு என்ன செய்யும்? சித்தூன மீலா, 60 மைல். 60 மைல் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆள் சரி வருபா. 1000 வேலைக்கார். சிறிவாயத்தில் 72 மனைவிமார், 72 மனைவிமார். அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுத்தாலும் அப்படித்தான், கவலையை கொடுத்தாலும் அப்படித்தான். நரகத்தை பத்தி பார்த்தோம் இப்ப, அது குறோம். ஒவ்வொரு மனைவியோட ஒவ்வொரு வேலை செய்யலாம். சொர்க்கத்தில் உள்ள மனைவிமார்களுக்கு பீரியட் வாரம் இல்லை. முதலாவது பீரியட் இல்லை அவங்களுக்கு, அவங்களுக்கு ஹயது இல்லை, நிபாஸ் இல்லை, கிளீன்.
அல்லாஹ் குர்ஆன் அதை விளங்கப்படுத்துறான். அவ்வளோ கிளீன், அவங்க அவ்வளோ சுத்தமானவர்கள். அவர்களுடைய அழகு கண்ணுலான் இருக்கு. எதில் இருக்கும் என்ன கீழே வாங்க எல்லாம் ஒன்றும் தெரியாத ஆக்கள் மாதிரி வெக்கமா. இது வெக்கம் இல்லை, ஹதீஸ்ல வந்ததை படிக்கும். மிம்பர்ல சும்மா ஓதினா சில கிழவ மாதிரி குடிக்கிறல்ல, இதெல்லாம் குடிக்காத அவன் கிழவனாயிட்டானு. பொடியம் வயசுல முழு கூத்தையும் காட்டிட்டு கிழவனானது போற ஊர்ல பச்சுன்னா அவனு கோ அடே நாங்க பொடிய நடிக்க முடியும் பயம் பண்ணலையே. அவர் குர்ஆன் அப்படித்தார், கவலை கவலை சந்தோஷம் சந்தோஷம். குர்ஆன் நல்லா விளங்கப்படுத்துறார் அந்த மனைவிமார்களை பத்தி. கண்ணழகியல் ஹூர் லீன் இல்ல, ஹூர் ஐன், ஹூர் லீன், ஹூர் லீன், ஹூர் லீன் இல்ல, ஹூர் ஐன். கண் அழகு, பெரிய பெரிய கண், அழகான கண். இமாம் இவ்வளவு கையும் எழுதுறார், நாலு இடம் விசாலமானதாம், நாலு இடம் சின்னதாம், நாலு இடம் பெரியதாம். மாதிரி பெரிய மாவட்டத்தில் பூர்வீர பதி படிக்கும் விளங்கப்படுத்திட்டே போறார் அவர் கிதாபு. தலை எப்படி, முடி எப்படி, நெத்தி எப்படி, ஒன்றொண்டா அழகா எழுதிருக்கார். ஏன்னா மனுஷனை பார்த்து அதில் ஆசையில வாழும். உலகத்துடைய மதிமயக்கத்தை இறங்கிடப்படாது. முதல் விடயம் அழகு, வசவ்வஜினின் கண் அழகா, கண் அழகு அவர்களுடைய. ரெண்டாவது வாலிபம் தான், கிளவியாகிற இல்லை, நாம கல்யாணம் முடிச்சாலும் கிளவியா போய் வாலிபம் தான். அல்ல அதையும் குர்ஆன்ல சொல்றான், எப்பயும் கோமர் தான். உலகத்தை முதலண்டை மட்டும் தான் கோமர், மத்தண்டை வித வதா போ. எல்லா காலமும் குமருதான். அப்ப என்ன நடக்கும், குமரு தன்மை முடிய முடிய திரும்ப குமராயும், திரும்ப குமராயும். ரெண்டாவது அல்லாஹ் சொல்ற. மூணாவது வந்து நான் சொன்னது பீடியட் வராது, ஹயது வராது. நாலாவது அவங்களுக்கு ஆக விருப்பம் கணவன் மட்டும்தான். மத்த ஆம்பளை பார்த்துட்டு அவன் நல்லா இருக்கான்னு உள்ளத்திலே ஓடாதாமா அவங்களுக்கு. எங்களுக்குண்டுதான் நல்லா குறிப்பாக்குவார். அஞ்சாவது அவனுடைய உடம்புடைய அழகு, அதுதான் இந்த ஆயத். உடம்பு அழகு தான் என்ன, சவாயி மார்புடைய அழகு அல்லா சொல்றான் இது. ஆறாவது ஏழாவது எத்தனையோ விடயம், கடைசி அல்லா சொல்றார் அவங்க எப்படி தெரியுமா, சிப்பில்லுக்கு வச்ச முத்து அது மாதிரி ஆக்கிறார். உங்களுக்கு சொருக்க மண்ணில் விளையாடின ஆக்கள், சொருக்க தண்ணியை குடிச்ச ஆக்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான், தடமாறாதீங்க உலகத்தை நஜீஸ்த புழுங்க. இவ்வளோ தயாராக்கி வச்சிருக்கிறேன். நபியவங்க ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு பொம்புல சொருக்கத்தில் ஒரு பொம்புல உலகத்தை எட்டி பார்த்தால், பார்க்கல இத்தலை அத்தை எட்டி பார்த்தால் இந்த உலகமே வெளிச்சமாயிரும். அவள்கிட்ட உள்ள வாட மனம் ஏனண்டா, ஹூரையினுடைய மார்பிலிருந்து மேல மிஸ்கால படைச்சிக்கலாம். மார்பிலிருந்து இடுப்பு வரைக்கும் கற்பூரம், இடுப்பிலிருந்து கால் வரைக்கும் அம்பரம். அப்ப பொடி ஸ்ப்ரே எல்லாம் தேவையில்லைங்க, அதே மனம் வேண்டா. ஒரு கிரீம் ஒரு பொடி ஸ்ப்ரே வாங்கி கொடுக்க தேவையில்லை, அது மனம்தான். அவ்வளோ மனமான பெண்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ஒப்பாக்குறான் அந்த பெண்களை. எதற்கு ஒப்பாக்குறான்டா, மூணு இடத்துல ஒன்று சொல்றான், முத்து மரகதம் யாகூத் மர்ஜான் அதை போல உள்ளாக்கு. மூணு இடத்துல குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துறார், விளங்குதா? அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான், அவங்க உடுப்பு உடுத்தாங்கன்னா உடம்பெல்லாம் விளங்கு. இன்னைக்கு இந்த பால்வடியார் உடுப்பு உடுக்கால இல்லையா, கை விளங்குறதுக்கு எல்லாம் பால்வடியார். சூரையின் உடுப்பு உடுத்தா முழு உடம்பும் விளங்குமா? எப்படி விளங்கும், ரஷ்மி மணியுள்ளுக்கு நூலை போட்ட எப்படி நூல் விளங்குதா? ரஷ்மி மணி விளங்குறது சங்கடம். மாணிக்க கல்லுக்கோ அப்படியே ஓட்டையை போட்டு நூலை போட்டு நூல் விளங்குமா இல்லையா? அது மாதிரி
உலமாக்கள் எழுதுறாங்க, 70 உடுப்பு உடுத்திருப்பாவா. எனது 70 உடுப்பு கல்யாண ஸ்டேஜ் வச்சு உடுப்பு கொடுக்குற, உள்ளுக்கு ஒரு உடுப்பு, வெளியே ஒரு உடுப்பு, மேலால ஒரு நெட்டு, அதுக்கு மேல ஒன்று, மேல 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 போடுற, நாங்களே எத்தனோடு கொடுத்திக்கோம், பெனியன் ஷேட், அதுக்கு மேல இன்னொரு ஃபங்க்ஷன், கோட், இன்னொரு ஃபங்க்ஷன் கூட, அதுக்கு மேல என்ன உண்டு, 70 உடுப்பு உடுத்திருப்பாவாம் ஷோரையின், எங்களை கண்ணியப்படுத்த. பச்சை கலர் உடுப்பு தான், அபாயா எல்லாம் பச்சை, அங்க அங்க அபாயாவும் இல்ல, பேஸ்காவும் இல்ல, தூக்கேறி எல்லாத்தையும் இங்கேதா இல்லை. ஜில்பாப் அபாயாலாம் உலகத்தில் அங்க என்ன ஜில்பாபு அபாயாவும், இன்பமான வாழ்க்கை அனுபவிக்கணும். அங்க என்ன தொழுவையா, வாங்க ஒன்று வில்லியே, வேற என்ன வேலை, சொர்க்கத்தை என்ன ஜோப், சொர்க்கத்தை ஜோப் குமரு தன்மையை இல்லாமலாக்குவது, இதுதான் ஜோப், இன்பமான வாழ்க்கை. வேற ஒரு ஜோப் இல்ல, சொர்க்கத்தை ஜோப் என்ன, தொழில் என்னன்னு கேட்டா ஒரே ஒரு தொழில், குமருத்தன்மை இல்லாமலாக்கு. அப்ப நாங்க சோடுவா, எங்களுக்கு அல்லாஹ் தருவா 100 பேருடைய சக்தி, சொர்க்கத்தை தொழில் இல்ல. ஹதீஸ்கள் எத்தனையோ இடங்கள்ல வருது, தனிய ஒரு நாளைக்கு நாங்க மக்களுக்கு விளங்கப்படுத்தி பொடிய மாற சிந்தனை எல்லாத்தையும் கழுவோம். அதான் அந்த மையத்து துவாரி தானே, மையத்து துவா கேட்கிற, அல்லாஹும்மா ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வாஃபி வாஃபானு வாக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி مدخله واغسله بالماء والثلج والبرد ونقيم الخطايا என்ன முடிஞ்ச துவா பாடம் இல்லாம் இல்லை. அதுல இருக்கின்ற வைப்ப பத்து மையத்து துவா அப்துல்ஹு ஜௌஜன் கைரம் மின் ஜௌஜிஹி, உலகத்தில் உள்ள குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தை அல்லாஹ் கொடுப்பாயாக. இந்த மையத்து துவாலதி, உலகத்தில் உள்ள வீட்டை விட சிறந்த வீட்டை கொடுப்பாயாக அல்லாஹ், ஜனாசாவுடைய துவால் இருக்கிறது. ஆனா உலகத்தில் உள்ள மனைவியை நல்லவளாக்கி வச்சுட்டு வை, நல்ல மனைவி, மார்க்கம் உள்ள மனைவி, இவள் ஹூரீனை விட சிறந்தவளாகிடுவாள். ஏன் தெரியுமா, நபி அவங்களுக்கு கேட்டாங்க, எப்படி யார் ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் வளர்ந்தவள் பூமியில வளர்ந்தவள் அவளோட சிறந்தவராகிறது. நபி சொன்னாங்க, அவங்க தொழுகிறதெல்லாம் இல்ல, மேல இந்த பொம்புல தொழுத பொம்புல, நோம்பு முடிச்ச பொம்புல, ஜக்காத் கொடுத்த பொம்புல, குர்ஆன் ஓதின பொம்புல, இந்த தொழுக இபாதத்தால் ஹூரீனை விட சிறந்த பெண்ணாக இவள் மாறும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது நமக்கு சொர்க்கத்தில் பாட்டு படிப்பாங்க நல்லா, ஹூரியத்து அதை கேட்டுட்டு வேண்டியதா, எல்லாம் இருக்கு, அங்க மியூசிக் இருக்கு, பாட்டு இருக்குது, இந்த கோல்ஃபிஸ் வழியை சுத்துறது இருக்கு, அங்க கார்டன்ல தோல்ல கையை போட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதெல்லாம் அப்படியே சுத்துற, நினைச்சதெல்லாம் செய்ய, நினைச்சதெல்லாம். அவங்களோட பாட்டு கொஞ்சம் இருக்கு, அதீத்து இல்லை, அவங்க என்ன பாட்டு படிப்பாங்கன்னு சொல்லி. இன்னொரு ஹதீஸ்ல வருது, உலகத்துல உள்ள நாங்க நல்லவனா இருந்து கொஞ்சம் எங்களோட வைஃப் மோசமா இருந்து எங்களை கஷ்டப்படுத்தினா, மேல இருந்து சொல்றாவா, கொஞ்ச நாளை தந்திரிக்கிற என் கணவனை கஷ்டப்படுத்தாத, என் கணவனை நீ கஷ்டப்படுத்தாத, கொஞ்ச நாளை உனக்கு தந்திரிக்கணும். ஹதீஸ் நிறைய வந்திருக்கு ஹௌரையினை பத்தி. திருமிதியுடைய ஹதீஸ் தான் ஒரு மனிதனுக்கு 100 பேர் சக்தி. திருமிதியுடைய ஹதீஸ் ஹூர் ஈன்கள்லையும் ஸ்பெஷல் ஆக்கல் இருக்காங்க, ஸ்பெஷல் ஆக்கல் ஹூர் ஈன்கள்லையும் விசேட ஆக்கல் இருக்காங்க. ஷஹீதுகளுக்கெல்லாம் வேற ஹூர் ஈன், சஹாபாக்களுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹூர் ஈன் எல்லாம் வேறு, ரசூலுல்லாஹி ஹூர் ஈன் வேறு, அது அது ஒரு உலகம், தனி கிதாப் எழுதப்பட்டிருக்குது. மனித்தியால நான் சொன்னே ஆகரத்துடைய புரோகிராம 50,000 வருஷத்துல புரோகிராம் 50 நிமிஷத்துல படிக்கலுமா, ஷோர்ட்டா சொல்லிட்டு போன உங்களுக்கு நான் ஹூரீனை பத்தி. இதை விரிவா சொல்ல போனா
மாஷா அல்லாஹ் விடத்தே குந்திருவீங்க, நீ பால் சாப்பாடு வானா, அந்த மனைவி வானா, அவ்வளோ இன்பமான விடயங்கள் அல்லாஹ் இதில் விளங்கப்படுத்துறான். என்ன சொல்றான் என்ற அல்லாஹ், அடுத்தது ஒரே வயதில் உள்ள மார்புகள் அழகான பெண்களை வச்சிருக்கிறோம் உங்களுக்கு. அடுத்தது எப்பையும் கிளாஸ் நிறைக்கப்பட்டிருக்கோம் ஜூஸால். எப்பையும் நாலாவது இது சாராயங்களாலையும் விருப்பமான ஜூஸ்களாலையும் நிறைக்கப்பட்டிருக்கும். பொய் இதெல்லாம் கேட்க மாட்டீங்க, உண்மையான செய்தி மட்டும்தான் உங்களுக்கு வரும். கடைசி அல்லாஹ் சொல்றான் அஞ்சாவது, ஜஸாஅம்மிர் ரப்பிக் அதாஅன் ஹிஸாபா. ரப்பிடம் இருந்து வந்த கூலி இது உங்களுக்கு. ஜஸா அதா, அதா கொடை, ஹிஸாபா நிரப்பமான, ஹிஸாபான என்ன, நிரப்பமான கூலி இது அல்லாஹ் உங்களுக்கு தர காத்துட்டு இருக்கிறார். அப்ப சூரத்து நபாவில ஆரம்பத்துல கியாமத் வரும் என்று சொல்லி நரகவாதிகளை சொல்லி கடைசி ஆரம்ப சொல்றான் சொர்க்கவாதிகளை சொல்றான். இந்த சூராவுடைய சுருக்கத்தை வேலை, சூரா முடியல, இன்னும் டைம் போயிட்டு எல்லாரும் ஒச்ச பாப்பீங்க, அதுக்கு மேல இழுக்கையில வண்டி போகாது இன்ஷா அல்லாஹ். சுருக்கத்தை பாருங்க, இதனுடைய இன்றைய நாங்க படிச்ச சூரா நபவுடைய அதாவது 26 ஆயத்தில் படிச்சோம் நாங்க. இதனுடைய சுருக்கம் அல்லாஹ் கியாமத்தை பத்தி தொடங்கினான், கியாமத்தை பத்தி இவங்க கருத்து வேறுபாடு அடைகிறாங்கன்னு சொல்லிட்டு 9 அத்தாட்சியை அல்லாஹ் விளங்கப்படுத்தினான். 9 அத்தாட்சியை விளங்கி கியாமத்தை விளங்குங்க. முதலாவது என்ன அத்தாட்சி, பூமியை பத்தி சொன்னான். இரண்டாவது மலைகளை பத்தி சொன்னான். மூணாவது என்ன விளங்கல்ல, ஜோடி ஜோடி மூணாவது. நாலாவது தூக்கத்தை பத்தி சொன்னான். அஞ்சாவது விளங்கல்ல, இரவை பத்தி சொன்னான். ஆறாவது பகலை பத்தி சொன்னான். ஏழாவது ஏழு வானம். எட்டாவது சூரியன். 9வது மலையை பொழிய வைக்கிறது. இந்த 9 அத்தாட்சியை சொல்லிட்டு சொன்னான்லா, ஒன் டைமுக்கு வரும் கியாமத், கியாமத் அது டைமுக்கு வரும் அப்படின்றான். டைமுக்கு வரும் சொல்லிட்டு கியாமத்துடைய 3 அடையாளத்தை சொன்னான். முதல் அடையாளம், சூர் ஊதப்பட்டு நீங்க எல்லாம் கூட்டம் கூட்டமா கபிரிலிருந்து எழும்புவீங்க. ரெண்டாவது வானம் திறக்கப்பட்டு வானத்தில் கதவுகள் வந்துடும். மூணாவது மலைகள் எல்லாம் அப்படியே காணல் நீராக மாறிடும். அதுக்கு ஒரு நரகத்தை சொன்னான் அல்லாஹ். நரகத்துல 2 சாப்பாட்டை சொன்னான், ஒன்று ஹமீம், அடுத்தது வஸ்ஸா சுடு தண்ணியும் நரகவாதிகளுடைய சீலும். அதற்கு பிறகு அல்லாஹ் நரகத்துல வாழக்கூடிய ஆண்டுகள் எத்தனை வருடம் நரகத்துல வாழணும் என்று சொன்னான். அதுக்கான காரணி கியாமத்தை நீங்க பொய்ப்பிச்சீங்க, முழுதை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் என்று அதற்கு பிறகு சொல்லிட்டு அல்லாஹ் அதுக்கு சொர்க்கவாதிகளை தொடங்கினான். சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் 5 வகையான இன்பங்களை வச்சிருக்கிறான். முதலாவது மபாசா, வெற்றியே வெற்றிதான். இரண்டாவது ஹதாயிக் வஅனாபா, தோட்டங்களும் கிரேப்ஸ் தோட்டங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். மூணாவது வகவாயிப அத்ராபா, ஹௌரீன்கள் மார்பலைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். வகசன் திஹாபா, நிரப்பப்பட்ட ஜூஸ்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். லா யஸ்மஊன ஃபியா லஹ்வன் வலா, இந்த பொய்யையோ வீண் பேச்சையோ கேட்க மாட்டேன் சொல்லிட்டு கடைசியா ஜஸா அன் ரப்பிக அதாஅன், அல்லாஹ் உங்களுக்கு நிரப்பமான கூலியை தருவா. உதாகரா செய்கிறேன்.